கொரோனா சுனாமி அலையை பற்றி 9 கேள்விகள் கேட்டு அந்த 9 ஆன்சர் சொல்லியிருந்தீங்க, ரைட் தான். ஆனால் எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு 3 கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லணுமே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யுவர் ஜவஹர். லெட் அஸ் சீ டுடே 2 திங்ஸ். ஒன்று வந்து ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணது போல இன்ஜினிட்டி அப்படிங்கிற அந்த ஹெலிகாப்டர் எப்படி இன்னொரு பிளானெட்டில் பறந்தது அப்படிங்கிற மனிதனுடைய மகத்தான ஒரு சாதனை பற்றி பார்ப்போம். அது மட்டும் இல்லை, அதே போல் ஒரு சாதனை இந்தியாவில் படைக்கப்பட்டது இந்த ஒரு மாதத்தில் 1975. அதையும் என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா இந்த கேள்விக்குரிய பதில் வருவோம். இந்த கேள்விகள் என்ன பதில் பின்னாடி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இன்ஜினிட்டி, மார்ஸ் அப்படிங்கிற இந்த செவ்வாய் கிரகம், நம்ம பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தோஷம் மட்டும்தான் தெரியும். இந்த செவ்வாய் கிரகத்தில் விண்வெளி களம் நமக்கு எல்லாமே தெரியும், பிப்ரவரியில் போய் இறங்கிச்சு. அதில் வந்து பெர்சிவரன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விடாமுயற்சி அப்படின்னு பெயர் கொண்ட ஒரு ரோவர், அதாவது அந்த மிஷின் ராக்கெட்டில் இருந்து டிட்டாச் ஆகி கீழே இறங்கி அது வந்து அங்கே இறங்கி போகக்கூடிய ஒரு வாகனம், அந்த வாகனத்தோட சேர்ந்து அந்த ரோவரோடு சேர்ந்து அனுப்பப்பட்டு தான் இன்ஜூரிட்டி அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு ஹெலிகாப்டர், ஹெலிகாப்டரா ட்ரோனா அல்லது ஹெலிகாப்டர் மாதிரி செய்யப்பட்ட ட்ரோனா, வாட் எவர் பி தட், இட்ஸ் அ ஸ்மால் ஹெலிகாப்டர், ஜஸ்ட் 1.8 kg வெயிட் உள்ளது. அது வந்து ஒரு 40 செகண்டுகள் மட்டும் அதை வந்து அவங்க பறக்க விட்டுருக்கிறாங்க. நாசாவுடைய மிகப்பெரிய சாதனை. ஏன்னா இது வந்து இட் இஸ் அ கண்ட்ரோல்டு ஃப்ரம் தி எர்த், டோட்டலி இட் இஸ் கண்ட்ரோல்டு பவர்டு ஃப்ரம் த எர்த். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிளானெட்டில், இன்னொரு ஒரு பிளானெட்டில் ஒரு பறக்க விடப்பட்ட முதல் நிகழ்ச்சி. ஸோ இட் இஸ் ஓப்பனிங் த டோர்ஸ் ஃபார் சச் கைண்ட் ஆஃப் சி ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் இன் அதர் பிளானட்ஸ். இன்னொரு பிளானெட்டில் போய் இப்படிலாம் செய்ய முடியும் அப்படிங்கிறது மனித குலத்தோட மகத்தான ஒரு சாதனை. அதனால தான் அதை இன்றைக்கு சொல்ல வந்தோம். இது வந்து எப்படிப்பட்ட இடம், எத்தனை மில்லியன் மைல்கள் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் அமைந்திருக்கு செவ்வாய், அங்கே போயிருக்கும், அந்த இடத்துல எத்தனை நாட்கள் இந்த கடும் குளிர் அதில் இருந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் எர்த்தினுடைய அட்மாஸ்பரிக் ப்ரெஷரில் 1% தான் அங்கே இருக்குது. அதே மாதிரி அதனுடைய கிராவிடேஷன் எடுத்துக்கிட்டால் எர்த்தினுடைய கிராவிடேஷனில் 1/3 இருக்குது. ஆக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஹெலிகாப்டர், அந்த இருக்கின்ற அந்த இன்ஜினிட்டி தன்னுடைய உஷ்ணத்தை தனக்குள்ளேயே கிரியேட் பண்ணிக்கணும், ஹீட்டை கிரியேட் பண்ணிக்கணும் போது இட் யூஸ் டு த சோலார் பவர். டெஃபினட்டாக அது ஒரு பெரிய அதிசயமான ஒரு விஷயம். அதை பயன்படுத்தி அதுக்கப்புறமா சொல்கிறாங்க, அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. உடனே அந்த கமாண்ட்லேருந்து சற்று உட்காந்து சொல்கிறார், எல்லாம் ரெடியாகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பின் ஆஃப் அப்படின்னு சொல்கிறாரு, அதுக்கப்புறம் டேக் ஆஃப் அப்படின்னு சொல்கிறார், ஃப்ளை அப்படிங்கிறார், அதுக்கப்புறமா வந்து ஹோவர் சுற்றி மேலே சுற்றி வாங்கணும், டிசன்ட் அண்ட் லேண்டிங் டச் டவுன், இத்தனையும் வந்து சொல்லி எல்லாம் கிளியர் பண்ணி முடிச்சு அந்த 40 செகண்டில் அந்த ஹெலிகாப்டர் மேலே போய் கீழே இறங்கி வந்து ஒரு பெரிய சாதனை பிடிச்சிருக்கு, ரைட். இது வந்து 1903 ரைட் பிரதர்ஸ் அப்படின்னு ரெண்டு பேர் வந்து நார்த் கரோலினால கண்ட ஒரு கனவு. எல்லாரும் அவரை பைத்தியக்காரங்க அப்படின்னு சொன்னாங்க, லூசு பசங்க இவங்கெல்லாம் போய் வானத்தில் எப்படி பறக்க முடியும் போது. அதே நேரத்தில் நம்ம இந்த சாதனையிலையும் நம்ம ரெண்டு இந்தியர்கள் அங்கே இருந்திருக்காங்க, ஒருத்தர் பாபி அப்படின்னு அவங்களால அழைக்கப்படுகின்ற பல்ராம் அப்படிங்கிறவர், அதோட மிஷனுடைய ஒரு சீஃப் இன்ஜினியர் இருக்காரு, அதுக்குமா சுவாதி மோகன் அப்படிங்கிற ஒரு ஒரு சயின்டிஸ்ட், இந்தியன் பேஸ்டு சயின்டிஸ்ட், அவங்க வந்து இதனுடைய பெர்சிவரன்ஸ் அதனுடைய களத்தினுடைய அந்த மிஷனில் அவங்க இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு சொல்ல வரோம்னா, எப்போதுமே கடினங்கள் கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும்போது அதை மீண்டும் 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 வருகின்ற ஒரு கெப்பாசிட்டி இன்ஜினிட்டி மனிதனுக்கு இருக்குது அப்படிங்கிறது காட்டுது. இதே நேரத்தில் இந்தியாவில் இந்த சாதனை படைக்கப்பட்டதும் 1975 நம்ம எல்லாம் மறந்துருப்போம், 15 ஏப்ரல் 1975 தான் முதல் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு செயற்கைக்கோள் சேட்டலைட் வந்து விண்ணில் ஏவப்பட்டது. அதுதான் இப்போ நம்ம பேசுகிறோம். அப்போ அந்த நேரத்தில் இருந்த ஒரு சயின்டிஸ்ட், அந்த நேரத்தில் இருந்த டாக்டர் விக்ரம் சாராபாய் அந்த நேரத்தில் இந்த ஸ்பேஸ் ரிசர்ச்லாம் பண்ணிட்டு இருந்த டாக்டர் விக்ரம் சாராபாய் அவர்கள் கவர்மெண்ட் கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கினார். அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணம் 3 கோடி ரூபாய் மட்டும்தான். அந்த 3 கோடி ரூபாய் வச்சுக்கிட்டு அவர் 4 பேரோட சேர்ந்து உட்கார்ந்து பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு, உன்னுடைய படிப்பை நிறுத்திட்டு நீ ஃபுல் டைம் எம்ப்ளாயாவா அப்படின்னு கூப்பிட்டுக்கிறாரு. அதுக்கப்புறமா அவங்க டீம் ஒரு 20 பேர் என்ஜினியர்ஸாக மாறுறாங்க. அவங்க வந்து பெங்களூருடைய அவுட்ஸ்கட்டில் 4
டின் ஷெட்டை போட்டுட்டு அவங்க தே ஆர் ப்ரிப்பேரிங் வாட் இஸ் நோன் அஸ் அ ஃபர்ஸ்ட் சேட்டலைட் ஆஃப் இந்தியா. இட் வாஸ் நேம்ட் ஆஃப்டர் ஆரியபட்டா. அது வந்து முதல் முறையாக பண்ணதுக்கப்புறமா அவங்க அந்த நேரத்தில் நம்மக்கிட்ட பிஎஸ்எல்வி இல்லை, ஜிஎஸ்எல்வி இல்லை, எஸ்எஸ்எல்வி இல்லை, லாஞ்சிங் பேடு கிடையாது, ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலை அதை ரெடி பண்ண உடனே ரஷ்யாவிட்ட அவங்க கொடுக்குறாங்க இதை லான்ச் பண்ணுங்கன்னா. அப்போ ரஷ்யா போடுற ஒரே கண்டிஷன் இண்டிஜினஸ், அதாவது நீங்களே முழுமையாக இதை தயார் பண்ணால் நாங்கள் இதை லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு. அதே அவங்க பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஓல்வோகிராட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு காஸ்மோட்ராமில் இருந்து அன்றைய அதனுடைய யுஎஸ்எஸ்ஆர்லேருந்து இது பறக்க விடப்படுது. அப்போ அத்தனை பேரும் அப்படியே கையை பிடிச்சிட்டு மேலே பார்த்து வானத்தை பார்த்து நின்றுட்டு இருக்கிறாங்க. 12 நிமிடங்கள், 1 நிமிடம், 2 நிமிடம், 3 நிமிடம், 12வது நிமிடத்தில் அது வந்து இட் இஸ் பின் லான்ச் இன் இட்ஸ் ஆர்பிட் அண்ட் இட் வாஸ் வெரி சக்சஸ்ஃபுல். ஆக எங்கேயோ ஒரு மூலையில் உட்கார்ந்துட்டு ஒரு 20 பேர் கொண்ட வருது ஒரு குழு, அதுவும் வந்து ஒரு விக்ரம் சாராபாய் அவர்களுடைய பெருமுயற்சியினால் முதல்ல ஏற்படுத்தப்படுது. அதுக்கப்புறமா மிசைல் மேன் வந்தார், அதுக்கப்புறமா நிறைய பண்ணினோம். இன்றைக்கு நம்ம பெரிய இடத்துல பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்குமே குளோபல் லெவலில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவாக ரொம்ப ஒரு அதிக செலவில்லாமல் விண்வெளியில் சாதனைகளை நிகழ்த்துறது யாருன்னு சொன்னால் இஸ்ரோ. ஆக இந்தியாவுடைய சாதனைகள் இது இருக்குது. இப்போ இந்த சாதனையெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறது ரைட்டு தான், ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் தான். ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு என்ன நடக்குது அதையும் பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது 3 கேள்விகள் நமக்குள்ளே எழுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, எழுந்திருக்கேன்னு. அதில் கேட்டிருக்கிற முதல் கேள்வி என்னென்னா, யூஎஸ் கவர்மெண்ட் ஹேஸ் புட் அ பேன் ஆன் தி ரா மெட்டீரியல் ஃபார் சப்ளை டு சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. ஏன்னா இதுதான் சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா தான் வந்து இட் இஸ் மேனுஃபேக்சரிங் லார்ஜ் ஸ்கேல் மேனுஃபேக்சர் ஆஃப் கோவிஷீல்டு தடுப்பூசி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஒரு கேள்வி. இதுக்கு என்ன விடை இருக்க முடியும்னு சொன்னால், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஆரம்பத்திலிருந்தே அவங்களுக்கு தேவையான, ஏன்னா ஆரம்பத்திலிருந்து நிறைய சஃபரான ஒரு கண்ட்ரி அவங்க, அதனால் அவங்களுக்கு தேவையான அந்த பொருட்கள் அவங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது ஏற்பாடுகள் பண்ண. யூஎஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1950 கீழே தே ஹவ் பேண்ட் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த பேனுடைய தான் இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. எப்போதுமே ஒவ்வொரு கண்ட்ரியும் அது பண்ணக்கூடிய ஒரு இயல்பான சூழல்கள். இப்போ நம்ம இந்தியா அதை எடுத்துகிட்டு போய் மேலே சொல்லி நாம் வந்து அவங்க கேட்டப்போ வி ஹவ் சென்ட் நியர்லி 5 crore ஹைட்ராக்சி குளோரோக்வின் அப்படிங்கக்கூடிய ஒரு டேப்லெட் ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு சொல்லப்பட்ட நேரத்தில் இந்தியாவை வந்து ஒரு மிலிட்ரி ப்ரெசிஷனில் தயார் பண்ணி அவங்களுக்கு வந்து 50 மில்லியன் டேப்லெட்ஸ் அனுப்பிச்சு வச்சாங்க. அதை நம்ம நினைவுபடுத்தியும் இந்தியா யுஎஸ் கிட்டே இருக்கின்ற பல்வேறு விஷயங்களை வந்து தொடர்பு படுத்தியும் அவங்களை கேட்டு இதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் நிச்சயமாக வாங்க முடியும். வாங்கணும், வாங்கும் போது இந்த பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அடுத்தது 2வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, வேக்சின் டிப்ளமசி அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த வேக்சின் டிப்ளமசி வந்து இந்தியா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கனால பல நாடுகளுக்கு பல பெனிஃபிட் கிடைக்குது. இதனால இந்தியாவுடைய இமேஜும் மேலே போயிட்டுருக்கு. இந்த வேக்சின் டிப்ளமசியை தொடர்ந்ததா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இந்த கேள்விக்குரிய பதில் என்னவாக இருக்கும்னா, இந்தியாவோட வேக்சின் டிப்ளமசியை ஃபார் டைம் பீங் நம்ம என்ன பண்ணோம், வேக்சினை எக்ஸ்போர்ட் பண்ண முடியாத ஒரு சூழல் இருப்பதனால கண்டிப்பாக கவர்மெண்ட்டை ஏற்கனவே பேன் பண்ணி இருக்கிறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்கிறாங்க. இந்த வேக்சின் டிப்ளமசிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு பெரிய இமேஜை கொடுத்தாலும் கூட அதை விட முக்கியமானது உள்ளூரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். பிகாஸ் ஒன் ஹேஸ் டு பி ப்ராக்டிக்கல் அண்ட் ப்ராக்மேட்டிக். ரெண்டுத்தையும் படணும். வெகு விரைவில் இதையும் திருப்பி சமாளித்து மேலே வரும்போது இந்த வேக்சின் டிப்ளமசி தொடர்ந்து எல்லா நாடுகளுக்கும் வேக்சினை கொடுத்து இந்தியா ஒரு நல்ல பேர் வாங்க முடியும். 3வது கேள்வி இல்லை, அது ஒரு கேள்வியாக தெரியல, அது ஒரு கிரிட்டிசிசமாக இருக்குது. அதாவது நீங்கள் சொன்ன கருத்துக்கள் வந்து அரசுக்கு அனுகூலமான பதில்களாகத்தான் சொல்லியிருக்கிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி போட்டு நிறுத்தியிருக்கிறாங்க. அப்போ அது கேள்வியில் பார்க்கும்போது இந்த கிரிட்டிசிசம் இஸ் கரெக்ட். ஆனால் இந்த கிரிட்டிசிசத்தில் இருக்கக்கூடியது என்னன்னா, இட் இஸ் ஜஸ்ட் சேயிங் அரசு அனுகூலம் அப்படின்னு சொல்கிறத விட பயத்தை மட்டுமே ஏற்படுத்துகின்ற பல்வேறு பிரச்சனைகள் சுற்றி இருக்கும்போது நம்பிக்கையை தூண்டுகின்ற சில விஷயங்களை சிலர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். 2வது அதில் வந்து அது வந்து அனுகூலம் அப்படிங்கிறத விட அனுபவம் அப்படின்னு சொல்லலாம். தனி அனுபவமாக இருக்கலாம், அல்லது மற்றவர்களுக்கு சேர்ந்து பணிபுரிந்த அனுபவமாக இருக்கலாம், வெளியிலிருந்து பார்க்கின்ற அனுபவங்கள், படிக்கின்ற அனுபவங்கள், அதுபோக உலக வரலாற்றை புரட்டி பார்க்கும்போது ஏற்படுகின்ற அனுபவங்கள். அதுக்காக தான் சொன்ன 1975 யாரும் எதிர்பார்க்கப்போ ஒரு 4 ஷெட்டில் பெங்களூரில் புறநகரத்தில் போட்டு உட்கார்ந்து ஒரு ஏனோ ஒரு ஒரு ட்ரக்கு டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு சேட்டலைட்டை டெவலப் பண்ணின ஆட்கள் தான். அதனால் நிச்சயமாக இது மாதிரி பேண்டமிக்கில் நிறைய பிரச்சனைகள் வரும்
இது ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும், அதை மீண்டும் வெளியிலே வருவதற்குரிய முயற்சிகள் நம்ம மேற்கொள்ளும், தைரியமாக இருப்போம். அதுதான் நமக்கு பெரிய கவசமாக இருக்கும். பயப்பட வேண்டாம், பயம்தான் நமக்கு எதிரியாக இருக்கும். எனவே இந்த மெசேஜ் இப்போதைக்கு இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டில் ஐ மீட் யூ இன் அட்டன் விஜய் ஜிஸ் ஜவஹர் சைனிங் ஆஃப். தேங்க்யூ. பாய் பாய்.